பசுமை விவசாயம் யூடியூப் சேனலில் இருக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எந்தெந்த விவசாயிகளுக்கு எந்த மாதிரி கருவிகள் தேவைப்படுது அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். விடிய உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. முதலாவதாக திருவண்ணாமலை சதீஷ், இவருக்கு வந்து தென்னை மரம் ஏறும் கருவி ஒரு பீஸ் வேணுமா? எதிர்பார்க்கும் விலை வந்து 2000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து சேஃப்டி பேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 97 90 06 74 94 90 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக விழுப்புரம் திரு, இவருக்கு டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 3,50,000 ரூபா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து தரமாக இருக்கணும் இந்த டிராக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 99 40 33 20 24 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக திருநெல்வேலி துரை, இவருக்கு மினி டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 2,50,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து அது வந்து சிவாஜ் 724 சோனாலி 22 HP இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 97 15 65 71 68 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக விழுப்புரம் மணி, இவருக்கு தீவனம் பயிர் வெட்டும் கருவி ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 12,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து அந்த தீவனம் வெட்டும் கருவி தரமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 95 00 62 60 82 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக கடலூர் இன்பராஜ், இவருக்கு டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 55,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் நல்ல கண்டிஷனாக இருக்கணும் டிராக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 99 52 06 48 19 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக சேலம் வடிவேலு, இவருக்கு பவர் வீடர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 20,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கும் பவர் வீடர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 94 87 40 11 20 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக விருதுநகர் முத்துகிருஷ்ணன், இவருக்கு மினி டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 2,00,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் மினி டிராக்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 97 50 77 17 40 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக அருட்பிரகாசம் கடலூர், இவருக்கு நாற்று நடும் கருவி ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை என்ன இருக்கணும்னு அவர் சொல்லலை. எதிர்பார்க்கும் தரம் வந்து கையால் நாற்று நடும் கருவி இருந்தால் இவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 97 89 56 69 56 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக வேலூர் கதிரவன், இவருக்கு டிராக்டர் பொட்டி ஒரு பீஸ் வேணுமா?
ஒரு பீஸோட விலை 50,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் நல்ல தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 94 89 32 56 29. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக திருவண்ணாமலை ரவி. இவருக்கு டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 50,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து அந்த டிராக்டர் ஆர்சி புக் இல்லாத டிராக்டராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 98 43 24 22 91. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததான் நாமக்கல் சங்கர். இவருக்கு கலப்பை ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 18,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து 5 கலப்பை இல்லைனா 9 கலப்பை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 90 03 71 21 57. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக பெரம்பலூர் சக்திசீலன். இவருக்கு ஆட்டோமேட்டிக் மொபைல் பம்ப் ஸ்டார்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 10,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 97 86 51 45 69. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக அரியலூர் ராஜா. இவருக்கு டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 4 லட்சரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து அந்த டிராக்டர் ஸ்வராஜ் 744 FE இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 80 56 65 66 12. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக திருப்பூர் பழனிசுவாமி. இவருக்கு மினி டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 2 லட்சரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து அவருக்கு மினி டிராக்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 94 43 76 19 67. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக திருவண்ணாமலை பிரபாகரன். இவருக்கு களை எடுக்கும் கருவி ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை என்னன்னு அவர் சொல்லலை. எதிர்பார்க்கும் தரம் வந்து களை எடுக்கும் கருவி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருக்கிறவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 97 50 45 62 11. அடுத்ததாக சிவகங்கை பாலசுவாமி. இவருக்கு சோலார் கருவி ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 70,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து அந்த சோலார் கருவி நல்ல கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 97 87 01 93 24. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக கோயம்புத்தூர் ராஜேஷ். இவருக்கு டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 3 லட்சரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து அந்த டிராக்டர் நல்ல கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 99 76 86 58. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. என்னங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா? பிடிச்சிருந்ததா?
மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலமா இவங்ககிட்ட நீங்கள் பேசி நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பெல் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.